அவங்க ஆர்கன்ல மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்துடுது அப்புறம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸை ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன் நான் பண்றது கன்சல்டிங் லைக் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இல்லாட்டி இந்த வெப்சைட்ல இருக்கும் மெசேஜ் பண்ணுங்க எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க என்னை பிடிக்கலன்னா கன்சல்டிங் பண்ண வேண்டாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இது வந்து எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அந்த பையன் சொல்லும் போது அப்பா அம்மா ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடு ஆயிடுச்சு அப்படின்னா பெரியவங்க வந்து எப்படி நடந்துக்கோன்னா பசங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேர்டுறது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பாரம் கிடையாது பட் இருந்தாலும் உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க அதுதான் அது உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கினாலே உங்கள் பசங்க வந்து அவங்க கெரியரில் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஓகே ஓகே என்னோடய அட்வைஸை பெருசாக எடுத்துக்காதீங்க எங்கிட்ட ப்ராடக்ட் கன்சல்டிங் பண்ணுறவங்க தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும் அதுமாரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும் கன்சல்டிங் தான் பண்ணுறேன் ஓகே ஐ வில் இன் டூ திஸ் இதை பார்த்துக்குங்க இவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிச்சுட்டு நான் அந்த டேட்டா மறுபடியும் நான் சொல்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு இப்போலாம் ஈஸியாக இருக்குது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஐஆர்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட்டில் லட்சக்கணக்கான பேருக்கு டயபட்டிஸ் பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலும் டயபிட்டிஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக பாலிசி இருக்கும் சரிங்களா ஆனால் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் தான் நான் ட்ரை பண்ண சொல்லுவேன் ஓரளவுக்கு ஏஜ் ஃபிஃப்டி கீழே இருந்தால் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டை ட்ரை பண்ண சொல்லுவேன் ஃப்ளாக்சிப் ப்ராடக்ட்னா அதுதான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நல்ல ப்ரீமியம் ப்ரோடக்டாக இருக்கும் ரெண்டு வெயிட்டிங் பீரியட் வரும் அது வந்து எல்லாம் இல்லாட்டியுமே வரும் அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒன் இயர் வெயிட்டிங் பீரியட் வரும் டயபிட்டிஸ்னால ஒரு அட்மிஷன் அந்த எக்ஸ்ட்ரா ஒன் இயர்ல டைம் கொடுக்க மாட்டாங்க இது பிளாக்சிப் பாலிசி தான் சம்டைம்ஸ் லோடிங் ஃபிரீ போட்டாலும் போட்டுருவாங்கன்னா ஏன்னா தான் போனஸ் நிறைய இருக்கும் இல்ல இவங்களுக்கு வந்து இன்சுலின்லாம் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வேற வழியே இல்ல டயபட்டிஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற பாலிசி வாங்கலாம் என்னென்னா டூ இயர் வெயிட்டிங் பீரியட் ஃபார் அது வரும் அது போக டயபெட்டிஸ்னால ஒரு அட்மிஷன்னா பெஸ்டின் பண்ண மாட்டாங்க தேர்ட்டி டே வெயிட்டிங் பீரியட் ஃபார் டயபட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அதுதான் டயபெட்டிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜ் இன்சுலின் ஒன்று யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆறு மாதம் யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரே ஒரு தடவை இன்சுலின் போகிறோம் அப்படின்னாலே அந்த டேட்டா எங்கேயாவது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேற இல்லை அந்த பிளாக்ஷிப் ப்ராடக்ட்டா அப்படியே கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் லோடிங் ஃபீ போட்டுருவாங்க அந்த ப்ரீமிய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா அஞ்சாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரூவா கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி டயபட்டிஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா பாலிசி வச்சிருப்பாங்களே அதுதான் வாங்கி கொடுக்க முடியுது அதுல டூ இயர் வெயிட்டிங் பீரியடும் இருக்கும் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியடு பட் டயபெட்டிஸ்க்கு தேர்ட்டி டேலேருந்து கவர் வந்துடும் டே ஒன் கவர்னு சொல்றாங்க பட் ஐ கால் தேர்ட்டி டே கவர் அவ்வளோதான் ஸோ இன்சுலின் போட்டுட்டீங்க அப்படின்னாலே மாத்திரையிலேயே நல்லா உங்களுக்கு சரி பண்ணுற டாக்டர் கிடச்சாங்கன்னா வெல் அண்ட் குட் பட் சம்டைம்ஸ் அந்த டாக்டர் டெஸ்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்சுலின் போட்டால் எனக்கு என்ன பிரச்சனைனா அதை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கன்வே பண்ண வேண்டியதாக இருக்குது நல்ல ப்ராண்டில் கிடைக்க மாட்டேங்குது இது சொல்லிட்டேன்னாப்பா டயபெட்டிஸ்ன்னு எக்ஸ்க்ளூசிவாக பாலிசி வாங்குறது கொஞ்சம் ஈஸி ஆனால் அதில் போனஸ்லாம் கம்மியாக இருக்கும் அந்த சம்மர் ஷூ டபுள் ஆகிறது குட்டி போடுறது அதெல்லாம் கம்மியாக இருக்கும் ஃபிளாக்சிப் ப்ராடக்ட்டில் த்ரீ இயர் வெயிட்டிங் பீரியட் வந்துடும் பட் இருந்தாலும் நல்ல போனஸ் கொடுப்பாங்க ஓகே இது வந்து இப்போ இப்போ தான் நான் பர்சனலாக பேச போகிறேன் இன்னைக்கு காலையில் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த பையன் பேசினா எனக்கு கோவமே வந்துருச்சு ஏன்னா இஸ் வெரி நைஸ் ஓகே டுவெண்ட்டீஸ் தேர்ட்டிஸுக்கு பசங்க நிறைய ஒரி பண்ணுவாங்க சம்டைம்ஸ் லைக் அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுப்பாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் அதனால் தே கன்சிடர் கன்சல்டிங் மீ ஆல்சோ இப்போ டயபெட்டிஸில் வந்து நிறைய பேர் ஒரு இக்னோரண்ட்டாக இருக்கீங்க ஓகே ஐ டோன் நோ வேர் ஐ கெப்ட் இட் ஓகே இட்ஸ் ஹியர் ஓகே இது பாருங்கள் இந்த ஒன் சி டெஸ்ட் நீங்க நிறைய பேர் ஒரு ஒரு லாஜிக் இல்லாமல் ஒன்று பண்றது நான் யோகா பண்றேங்கிறது ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டேங்கிறது அப்படியே இருந்தாலும் ஒரு நாலு மாசத்துக்கு ஒருக்காய் இல்லாட்டி ஆறு மாசத்துக்கு ஒருக்காய் இந்த ஒன் சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஏன்னா இதுதான் டேட்டா உங்களுக்கு குடிக்கும் ஓகேவா அப்ப நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணுறேன் நான் டேட்டா டிரைவனா இருப்பேன் அதே மாதிரி ஒரு மெடிக்கல் இதுல ஒரு டேட்டா எடுத்து பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த அங்கிள் வந்து எங்கள் ஏரியாவில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இவர் இப்படி தான் யோகா பண்றேன் அதை பண்ணுறேன் ஆயுர்வேதா அது தப்பே சொல்ல நான் எல்லாமே யூஸ் பண்ணுங்க ஆனா அவர் வந்து நம்ம இங்கிலீஷ் தட்ட போகாமே இருந்துட்டார் அந்த ஹெச்பிஎன்ஸ் டெஸ்ட் அவரோட டயபெட்டிஸ் என்ன லெவல்ல இருக்குனே தெரியாம இருந்துட்டாரு திடீர்னு பார்த்தா ஒரு மேஜரா ஒரு இது வந்துட்டு கால் கட்டவரில் எடுத்து அனுப்பி விட்டாங்க அதனால எந்த லெவல்ல டயபெட்டஸ் கண்ட்ரோல் பண்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க டேட்டா டிரைவனா இருக்கணும் இல்லையா அதுக்காக சிம்டம்ல ஒரு சில நேரம் காமிச்சு கொடுக்காது பாருங்க இப்ப டயபிட் இந்த இப்ப எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட்லாம் வந்துட்டு வேல்யூ இந்த ஹெச்பிஎன்ஸ் தான் த்ரீ மந்த் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க ஹெச்பிஏ ஒன்ஸ் இந்த டெஸ்ட் சொல்லுவாங்க உங்கள் லேபில் போயிட்டீங்கன்னு கேட்டால் அது ஃபைவ் ஆகலாம் சிக்ஸாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யூ டோன்ட் ஹவ் டூ ஒரி செவன்ல இருந்துச்சுன்னா பாடலில் இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் எயிட் நைன்னா யூ ஹவ் டு ஹேவ் அட்டன்ஷன் எதில் அட்டன்ஷன் ஃபுட் ஹேபிட்ஸாக கொஞ்சம் கரெக்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் ப்ராப்ளி உங்களுக்கு எக்ஸ ஐ மீன் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாலும் அதை பண்ணுங்கள் மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க எயிட் நைன் வந்துட்டு இட்ஸ் லைக் நோ யூ நீட் அட்டன்ஸ் பண்ணி டென்னு லெவன்லாம் அந்த ஒன்ஸ் ரீடிங்ல இருந்துச்சுன்னா வெரி ஹை சரிங்களா டுவெல் இன்னைக்கு அந்த பையன் சொன்னது அப்பாக்கு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிறத பாத்தான்னு சொல்றது அவருக்கு டுவெல் தேர்ட்டின் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இவ்வாறு டேஞ்சர் ஜோன் இமீடியட்டா டாக்டர் போகணும் என் வீடியோ வச்சு டெஸ்ட் எடுக்காதீங்க இங்க பேனிக் ஆக வேண்டாம் பட் இருந்தாலும் ஏதோ நாட்டில் டாக்டரே இல்லாத மாதிரி நான் டாக்டர்ஸ் வந்து வெறுத்து என்ன பண்ண போறோம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு யூ ஹாவ் டு சி சிக்ஸ் எக்ஸ்போர்ட் அட்வைஸ் இல்லையா அவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இருக்கிறாங்க இப்போ இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கங்க ஹெச்பிஏஎன்சி வந்து ஒரு லேபில் போனீங்கன்னா எண்ணூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாங்க அதில் என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கங்க இந்த டேட்டாக்காக அதை சொல்ல நான் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க பசங்க ட்வெண்ட்டீஸ் தேர்ட்டிஸில் கெரியர் ஆரம்பிக்கிறாங்களா இவங்க வந்து ஒரு ஒரு டென் ஃபிஃப்டீன் லேக் ஆனுவல் இன்கம் வரும் போது இந்த டயபெட்டிஸ் நீங்கள் கரெக்டாக மேனேஜ் டயபெட்டிஸ் பீப்புளாக மேனேஜ் பண்ண மேனேஜ் பண்ணலன்னா இது அப்படியே போய் ஒரு ஆர்கனை பாதிக்குது பாதித்த உடனே லட்சக்கணக்காக செலவாகுது இந்த பசங்க சம்பாதிக்கிறதுக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தான் போகுது நிறைய பேர் இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க பசங்களை படிக்க வச்சு உங்களை அவங்கள உயர்த்தி அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸே எடுங்கன்னு எதுக்கு சொல்றதுன்னா ஹெல்தியா இருக்கும் போது எடுத்துக்கணும் டயபிட்டிஸ் வரதுக்கு முன்னாடி எடுக்கணும் வந்ததுக்கப்புறமா அது உடனே டக்குன்னு எடுத்துடணும் எந்த பிராண்ட் பார்த்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ளாக்சி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் பட் அதுக்கப்புறம் இன்சுலின் போட்டோம்னா அப்புறம் ப்ராண்ட் ஒரு சில ப்ராண்டில் தான் கொடுக்குறாங்க பட் இந்த ரெண்டு ரீசனாகவும் சொல்கிறேன் டயபெட்டிஸுக்கு ப்ராடக்ட்லாம் கிடைக்கிது இப்போ பட் பர்ஸ்னலி ஒரு சில ஃபே பேரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இக்னோரண்ட்டாக இருக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லாதீங்க இந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒருக்கா இல்லை ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒருக்கா நல்ல டயபெட்டாலஜிஸ்டை பார்க்கலாம் நல்லா டாக்டரை பார்க்கலாம் உங்கள் ஏரியாலே இருப்பாங்க அவங்க டேப்லெட்லேயே ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க இல்லாட்டி ல் சஜெஸ்ட் எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி மாற்றிக்கிறதுன்னு சஜெஸ்ட் பண்ணுவாங்க தயவுசெய்து இந்த மாதிரி உங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கள் உங்கள் சில்ட்ரனோட லைஃப் நல்லாயிருக்கும் இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆர்கன் ஒரு கிட்னியை பாதிச்சிருச்சு ஒரு இது ஹார்ட்டை பாதிச்சிச்சுன்னா லட்சக்கணக்காக செலவாகுது அப்போ டயபெட்டிஸ் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அதை மெயின்டைன் பண்ணணும் அதை சரி பண்ணணும் பசங்களுக்கு போர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நினைங்க வெதர் இட் யூர் சன் ஆர் டாட்டர் அவங்க வெந்நாயில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்க போய் உங்களை மானிட்டர் பண்ண முடியாது நீங்களாக போய் அதை சரியாக பண்ணிக்கும் எங்களுக்கு நான் ஒரு ரெகுலராக ஒரு சைவாக்கில் போகுவேன் அதில் இருக்கிற வாட்ச்மேன் கூட அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் இந்த டயபெட்டிக் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேங்கிறாரு ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா அதை கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க யூ கேன் கோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செலவாக போகுது யூ கேன் கோ அண்ட் டூ இட் தட் இஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பர்சனலாக பண்ணுற வீடியோ பிகாஸ் ஐ ஸ்போக் டூ திஸ் கை ஈ வாஸ் ஒரி இது அவங்க அப்பா வந்து அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லாதீங்க ஹெச்பி ஒன் சி ஒரு மாதிரி ஒரு செவன் எயிட் நைன்குள்ளே இருக்கணும் மேலே போச்சுன்னா டாக்டர்ஸ் நோ ஹவு டு கன் கெட் வித் சம் டேப்லெட்ஸ் ஆர் மெடிசன்ஸ் நீங்களும் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க ஒரு ஜெனுவன கன்சல் என்ன மெசேஜ் பண்ணுங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் டெர்ம் இன்சூரன்ஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க